இல்லாமல் இருந்திருந்தால் சைவத்திற்கு பெருமை இல்லாமல் போயிருக்கும் இது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் காலம் அல்லது காலத்தினூடாக கடவுள் ஒவ்வொருவரையும் மூழ்கச் செய்கிறான் ஒருவரையும் ஒருவரும் உண்டாக்குவதில்லை இறைவன் தான் எல்லாரையும் உருவாக்குகிறான் இதுதான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அனுபவம் சேக்களாரை அப்படி ஒருவராக உருவாக்க வேண்டும் என்று அந்த சிவன் நினைத்திருப்பார் போல் இருக்கிறது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அந்த பதவியை துறந்து விட்டு ஒரு காவியம் எழுத வருகிறார் என்பது கதை சேக்கிளாருடைய அந்த பெருமையை நான் நினைத்து பார்க்கிற பொழுது ஏன் சேக்கிலாரை சிவன் இப்படி இதற்கு ஆளாக்கினான் ஒரு பெரிய புராணம் என்ற நூலை எழுதுவதற்கு சேக்கலாரை ஏன் ஆளாக்கினான் என்றால் சேக்களாரை நூல் செய்ய வைக்க வேண்டுமென்றோ அனபால அனபாய சோழனை மீட்க வைக்க வேண்டும் என்றோ இந்த காவியம் எழுதவில்லை அதுவரைக்கும் வரைக்கும் சைவத்தினுடைய விரிவு சொல்லப்படவில்லை என்று அந்த சிவன் நினைத்திருப்பான் போல் இருக்கிறது சைவத்தினுடைய விரிவு சொல்லப்படவில்லை என்று அந்த சிவன் நினைத்திருப்பான் போல் இருக்கிறது அந்த சைவத்தினுடைய உண்மையான விரிவை சொல்ல ஒருவரை அனுப்ப வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த பிறகுதான் சேக்கிளாரை அதற்காக சிவபெருமான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அப்படி என்ன சைவத்தினுடைய விரிவை சேக்கிழார் விளங்கப்படுத்தினார் என்று நீங்கள் கேட்கலாம் நான் அடிப்படையிலே சேக்கிழாரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் நினைப்பது இதை நான் சொல்வதற்காக தயவு செய்து பெரியவர்கள் இருக்கிற சபையிலே சொல்வதற்காக என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் மனிதர்களுடைய மனதுக்குள்ளே எங்கெல்லாம் போய் போய் சேருகிறது என்று நான் ஆராய்ச்சி எனக்குள்ளே சிந்தித்து பார்ப்பேன் செல்வத்தினாலே போய் வருகிறதா கல்வியினாலே போய் வருகிறதா அல்லது குலப்பெருமையாலே போய் வருகிறதா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தால் என்னுடைய அபிப்பிராயப்படி அறிவுதான் பொய்யை அதிகம் வளர்த்து விடுகிறதோ என்று எனக்கு எண்ணத் தோன்றுகிறது ஒரு விதத்திலே அறிவுதான் பொய்யை நீக்கினாலும் இன்னொரு விதத்திலே சரியான முறையிலே அதை உள்வாங்காத பட்சத்திலே அறிவுதான் பொய்யை அதிகம் வளர்த்து விடுவதாக என் உள்ளம் நினைக்கும் அதிலேயும் கூட அதனால்தான் நம்முடைய சமய பெரியார்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால் கடவுளிடம் போய் சேர வேண்டுமா அறிவு கூட தடைதான் என்றார்கள் அறிவு கூட தடைதான் என்றார்கள் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் மணிவாசகர் சொல்லுகிறார் ஆண்டவா நான் உன்னுடைய வந்து சேர முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்கிற பொழுது தடைகளை வரிசைப்படுத்துகிறார் வைத்த நிதி பெண்டிர் மக்கள் குலம் இந்த வரிசையிலே கொண்டு வந்து கல்வியையும் சேர்க்கிறார் வைத்த நிதி அது அதை அதை விட மேலாகச் சொல்லுகிறார் இறைவா நான் உன்னிடம் வருவதற்கு எனக்கு என்னென்ன எல்லாம் தடையாக இருந்தது என்று வரிசைப்படுத்துகிறார் மணிக்க மணிக்கவாசரே வரிசைப்படுத்துகிறார் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் விளைத்தும் காலை மலமொடு கடும்பகள் வசுனிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும் கருங்குளச் செவ்வாய் வெண்ணகைக் கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்திடை வருந்த வளர்ந்து ஈர்க்குடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்தன எனக் பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடற் பிழைத்தும் செல்வம் என்னும் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று வியப்பார் மணிவாசகர் இங்க பாருங்க அந்த தெய்வம் என்கின்ற சித்தம் உண்டாவதற்கு இத்தனையை கடந்து வந்தேன் என்று சொல்கிற பொழுது கல்வி என்னும் பல்கடல் புழைத்தும் என்றார் நான் அதை நினைத்து பார்ப்பதுண்டு இந்த அறிவு என்பது கூட ஆண்டவனை போய் அடைவதற்கான ஒரு தடைக்கல்லு தான் இதை நம் பெரியவர்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அறிவற்று அறியாமையும் மற்றதுவே என்கிறார் அருணகிரிநாதர் இந்த அறிவிலே கூட நான் என்னுடைய கருத்துப்படி இந்த அறிவிலே கூட சமய அறிவு என்று ஒன்று வந்துவிட்டால் நமக்கு பொய்மை அதிகம் வந்துவிடும் போல் தெரிகிறது பொய்மை அதிகம் வந்துவிடும் போல் தெரிகிறது ஏனென்றால் சமய அறிவை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் சமய 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 அறிஞனாக தன்னை இனங்காட்டி விட்டால் இந்த மக்கள் அவனை அதிகம் நம்புகிறார்கள் மக்கள் அதிகம் நம்பின உடனே நான் ஒரு பெரியவன் என்ற எண்ணம் வந்து அந்த பொய்மை வந்து நம்மை இறுக பிடித்துக்கொள்கிறது நான் நினைப்பது உண்டு அந்த பொய்மையிலே இருந்து விடுபட்டு வெளியிலே வந்து சமயத்தை வெளிப்படையாக நிர்வாணமாக பார்த்த பெருமை நம் தான் உண்டு என்று நினைக்கிறேன் சமயத்திலே ஈடுபட்டு சமயத்துக்குள்ளே உள்நுழைந்து அதற்குள்ளே சிக்குப்பட்டு அதுவும் சமயத்துக்குள்ளே நுழைந்த உடனே பொய்மைகள் நம்மை ரொம்ப ரொம்ப நெருங்கும் அதற்கு ஆட்பட்டு விட்டோமானால் உண்மை தரிசனத்தை நாம் என்றைக்குமே பெற முடியாது அப்படி உண்மை தரிசனத்தை பெற வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற அந்த வேலைகளை எல்லாம் நாம் வெட்டிவிட்டால் தான் இறைவனை தரிசிக்க முடியும் அந்த வேலையை சைவம் செய்தது போல வேறு எது எந்த ஒரு சமயமும் செய்திருக்காது என்று நான் கருதுகிறேன் இது என்னுடைய சமயம் சைவம் என்பதற்காக நான் பெருமையோடு பேசுகிற ஒரு விஷயமாக நினைக்காதீர்கள் சைவ சமயத்தினுடைய தனிச்சிறப்பே என்னவென்று கேட்டால் அது அதனுடைய உண்மைத்தன்மை உண்மைத்தன்மை நீங்களே நினைத்து பாருங்கள் நான் பலதரம் முன்பும் இங்கே சொல்லியிருப்பேன் வயது வயது காரணமாக மறதி வந்து விட்டது நல்லவற்றை திருப்பி கேட்டாலும் ஒன்றும் நஷ்டமில்லை என்ற எண்ணத்திலே சொல்லுகிறேன் சைவத்திலே சேர்க்கலாறு காட்டுகிற சில நெறிகள் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் இது முடியுமா என்று ஆச்சரியப்படுத்தும் ஏனென்றால் சைவத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் சமயம் என்கின்ற வேலி நம்மை சூழ விழுந்துவிடும் வீழ்ந்துவிட்டால் விட்டால் அதில் இருந்து வெளிவருவது என்பதற்கு ரொம்ப ஆளுமை வேண்டும் ரொம்ப துணிவு வேண்டும் அந்த துணிவை பெற்றிருந்தார் சேக்கலா அதனால்தான் அவர் அவர் செய்கிற வேலைகளை நான் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை நானே முன்பு சொல்லியிருப்பேன் தேவாச்சரிய மண்டபம் சிவனடியார்கள் எல்லாரும் இருந்து சிவபெருமான் பெருமையை பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் சுந்தரர் வருகிறார் சுந்தரர் வருகிற பொழுது பார்த்தார் சிவனடியார்கள் எல்லாம் சங்கமமாக இருந்து இறைவனை வழிபடுகிறார்கள் இந்த நேரத்திலே நான் இவர்களை வணங்கினால் அவர்கள் என்னை வணங்க வேண்டி வரும் அதனாலே அந்த இடை நேரத்திலே சிவன் புகழை பாடுகிற அந்த தன்மை குறையும் ஆகவே நான் இவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நினைத்தவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஓரமாக கோயிலுக்குள்ளே போய்விட்டார் ஒரு ஓரமாக கோயிலுக்குள்ளே போய்விட்டார் இதை பார்க்கிறார் ஒருவர் விரல் மிண்டர் என்று அந்த சிவனடியார்களுக்குள்ளே பல பேர் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அபிப்பிராயம் இதை விரல் பார்த்திருக்க மாட்டார் ஏன் பார்த்திருக்க மாட்டார் என்றால் சிவன் புகழிலே மூழ்கி இருந்தவருக்கு சுந்தரர் போவதை பார்க்கவா நேரம் இருக்கும் நம்மை போல ஆரோ ஒருத்தன் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பான் இது என்னுடைய அபிப்பிராயம் இவன் இவன் பார்த்தான் சுந்தரர் போகிறார் இது இது ஒரு பிரச்சனை ஆக்க வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணிவிட்டான் முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்தான் பக்கத்திலே பார்த்தார் விரல் மின்ண்டர் அவருக்கு கொஞ்சம் இயல்பான கோப குணம் உள்ளவர் கோபம் உயிர்குணம் அல்லவா அது மாறாதல்லவா குணம் உள்ளவர் இவரை தான் இதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த இந்த 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 என்னுடைய கற்பனை பாத்திரம் விரல் மின்ண்டரை தட்டினான் விரல் மண்டர் திரும்பி பார்த்து என்னப்பா என்று கேட்டார் இவ்வளவு பிரச்சனையான ஒரு விஷயம் நடக்கிறதே நீங்கள் பார்க்கவில்லையா என்றார் பிரமண்டர் பார்த்துவிட்டு என்னப்பா என்ன நடந்தது நான் கவனிக்கவில்லையே என்றான் இல்லை இப்பொழுது சுந்தரர் வந்தாரே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தாரே கவனித்தீர்களா இல்லையே நான் கவனிக்கவில்லை சரி வந்தால் என்னப்பா அதில் என்ன பிரச்சனை வந்த சுந்தரர் கோயிலுக்குள்ளே போகிறார் சிவனடியார்களாகிய நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணவில்லை உள்ளே போகிறாரே இது எப்படி நியாயமாகும் என்றார் இவர் சும்மாவே கோபம் பெறுகிறவர் சிவனடியாரை மதிக்கவில்லை என்றவுடனே இவருக்கு கோபம் வந்தது என்னது சுந்தரன் சிவனடியாரை வணங்காமல் உள்ளே போனானா என்று இவர் கோபித்தார் கோபித்து விட்டு திருப்பி சிவன் சிவனுடைய பேச்சிலே மூழ்க பார்த்தார் இவன் விடவில்லை கொஞ்சம் பொருங்கள் என்ன நான் ஒரு பிழையை சுட்டி காட்டியிருக்கிறேன் அந்த பிழை என்று உங்களுக்கே கோபம் பெறுகிறது பிழை செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லையா என்ன தண்டனை கொடுக்க போறீர்கள் நம்ம காலத்தில் மட்டும் இல்லை புடியானவர்கள் இப்படியானவர்கள் இருந்துதான் இருக்கிறார்கள் பிழை செய்தவனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பது இல்லையா என்ன தண்டனை கொடுக்க போவீர்கள் என்ற உடனே மண்டருக்கு மேலும் கோபம் வந்தது எழும்பா எழும்பி சத்தம் போட்டார் அப்படியா சுந்தரர் போனாரா சரி தண்டனை கொடுக்கிறேன் என்ன தண்டனை என்று கேட்டால் சிவனடியாரை மதிக்காமல் உள்ளே போன சுந்தரனை நான் இன்றையிலே இருந்து சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் அப்படியெல்லாம் தீர்ப்பு சொல்ல இப்பவும் வாய்ப்பிருந்தால் பல பேரை தள்ளி வைக்கலாம் நீதியரசர்களுக்கு சமர்ப்பணம் சுந்தரரை தள்ளி வைக்கிறேன் சமயத்தில் சைவ சைவத்திற்கு சுந்தரன் புறகு தள்ளி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் தணிந்தது உட்கார்ந்து திருப்பி அந்த சிவன் அருளிலே மூழ்க நினைத்தார் இவனுக்கு திருப்தி இல்லை இந்த பையன் என்ன செய்தான் திருப்பி தட்டினான் விறன் என்னப்பா திருப்பி திருப்பி தட்டுகிறாய் அதானே நீ சொன்னாய் அதற்காக நான் அவரை தண்டித்து விட்டேன் சைவத்திலேருந்து அவரை தள்ளி வைத்து விட்டேன் பிறகு என்ன உனக்கு பிரச்சனை என்று கேட்டான் அதுக்கு அவன் சொன்னான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுவிட்டீர்கள் சுந்தரர் சிவனடியாரை கவனிக்காமல் உள்ளே போனார் உள்ளே போன சுந்தரரை தண்டித்து விட்டீர்கள் சரி உள்ளே போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் என்றார் அதாவது மனிதர்களோடு சண்டை வச்சா பரவாயில்லை சிவனோடையே சண்டை மூட்டுறான் உள்ளே போன சிவனுக்கு என்ன தண்டனை என்ற உடனே இவருக்கு சங்கடமாக போய்விட்டது என்பது சிவபெருமானும் ஏற்றுக்கொண்டாரா ஆம் ஏற்றுக்கொண்டார் நீதி என்றால் எல்லாருக்கும் ஒரு நீதியாகத்தானே இருக்க வேண்டும் சுந்தரருக்கு தண்டனை கொடுத்தீர்களே சிவனுக்கு என்ன தண்டனை என்று கேட்டவுடனே அந்த விரல் மண்டர் சொன்னாராம் அப்படியா அப்படியானால் சிவன் செய்ததும் பிழைதான் அந்த சிவனையும் நான் சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் என்று தீர்ப்பு சொன்னார் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் இத்தனை ஆண்டுகள் கேட்கிறவர்களுக்கு நான் நான் என்னுடைய கேள்வி எந்த ஒரு சமயம் தன்னுடைய மூலக்கடவுளாக ஒருவரை ஏற்றுக்கொண்டதோ அந்த கடவுளையே ஒருவன் தன்னுடைய சமயத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் என்று பகிரங்கமாக சொல்கிறான் வேற்று சமயமாக இருந்தால் இன்றைக்கு என்ன நடக்கும் ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வேற சமயமாக இருந்திருந்தால் அந்த சமயத்தினுடைய முதல் முழுமுதற் கடவுளை சமயத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் என்ன நடக்கும் அவன் உயிரோடு இன்றைக்கு இருப்பானா சைவத்தினுடைய பெருமை பாருங்கள் இதெல்லாம் சேர்க்கலார் சொல்லித்தான் நமக்கு தெரிகிறது சைவத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா அப்படி அவனை தள்ளி வைத்த உடனே சிவனையே தள்ளி வைத்து விட்டார் என்று சொன்ன உடனே சைவ பெரியார்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் உங்களைப் போன்ற சைவ பெரியார்கள் ஒன்று கூடி இவனுக்கு என்ன பண்ணலாம் என்று ஆலோசனை பண்ணி சொன்னார்கள் இங்கே அறுபத்தி மூன்று தொகுதிகள் இருக்கின்றன ஒரு தொகுதியை அவனுக்கு ஒதுக்கி விடுவோம் என்றார் நான் சொல்லுகிற தொகுதி என்ன தொகுதி என்று உங்களுக்கு புரிகிறது தானே அதாவது சிவனடியார்கள் என்று அறுபத்தி மூவரை ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது சிவபெருமானை ஒருத்தன் தள்ளி வச்சு விட்டானா ஒரு சீட்டை அவனுக்கு குர்ரா இப்படி ஒரு சமயம் எங்காவது இருக்குமா தன் முழு முதற் கடவுளை இழிவுபடுத்துகிறான் ஒருவன் அவனை கூப்பிட்டு இங்கே வா நீ சிவனடியாரிலே ஒருவராக இரு என்று சொல்லுகிற ஒரு சமயம் இருக்குமா இதை ஒரு காவியமாக எழுதுகிற துணிவு வேறு யாருக்கும் வருமா சேர்க்கிலாரை தவிர இந்த உலகத்திலே இது வேறு எவருக்கும் வராது என்று நான் துணிவாக சொல்ல இதுதான் சேர்க்கிலாருடைய துணிவு அது மட்டுமா மாற்று சமயத்தைச் சேர்ந்த ஒருவரை ஏற்றுக்கொண்டார் சாங்கி சாங்கியனா என்று சொல்லுகிறோமே மாற்று சமயத்தைச் சேர்ந்தவர் இன்றைக்கெல்லாம் சமயம் என்றால் என்ன ஆகிவிட்டது என்றால் எவனெவனையும் ஒதுக்கலாம் அதுதான் சமயம் நீ கிறிஸ்தவனா போ நீ இஸ்லாமியனா நீ போ நீ அவனை போ நீ போ சப்பேந்து நம்ம இந்து மதத்துக்குள்ளேயே ஆயிரஞ்சண்டை நீ வைஷ்ணவனா சைவனா எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற சமயம் என்ற ஒரு சமயம் இருக்குமானால் அது சைவம் தான் அதை சரியான முறையிலே விளக்கம் செய்தவர் சேர்க்கலாராம் அதுதான் சேக்கலாருடைய தனிப்பெருமை மாற்று சமயத்தைச் சேர்ந்தவர் எடுத்தார் அதை நான் ரொம்ப ரசிக்கிற ஒன்று சுந்தரர் பாடினாரே அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் என்று பாடினாரே அதற்கு சரியாக விளக்கம் செய்தவர் சேக்கலார் ஒருவர்தான் தான் அப்பாலும் அடிசார்ந்த எல்லா அடியார்களையும் வரிசைப்படி சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு முடித்திருக்கலாம் தெரிந்த அடியார் வரலாறு எல்லாம் முடித்திருக்கலாம் சுந்தரர் நினைக்கிறார் சிவனடியார்கள் என்பது வந்தானா என் அறிவுக்கு தெரியக்கூடிய வகையிலே காலை எல்லைக்குள்ளே அகப்பட்டதை எல்லாம் தொகுத்து சொல்லிவிட்டேன் ஆனால் அதற்கு முன்பும் எனக்கு இந்த செய்திகள் தெரிவதற்கு முன்பு சிவனடியார்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களா இன்றைக்கு கூட பல பேர் என்னை கேட்பார்கள் இப்போ எல்லாம் சித்தர்கள் இல்லையா ஞானிகள் இல்லையா என்றால் ஞானிகள் இல்லாத சித்தர்கள் இல்லாத ஒரு உலகம் என்றைக்கும் இருக்காது எங்கள் கண்ணுக்கு அவர்கள் தெரியவில்லை அவர்களை காணுகிற சக்தி நாங்கள் பெறவில்லை ஏனென்றால் ஐந்தொழிலையும்